எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் நிறைய வச்சோம், அதில் ஒரு மூணு நாள் ரொம்ப சீரியஸாக பரிசீலனை செய்யப்பட்டுருக்கு. ஃபஸ்ட்டு சப்மிட், இப்போ இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து அந்த கோரிக்கை கொடுத்ததே வந்து ஃபஸ்ட் சப்மிட்லேருந்து தான். அது பேசும்போது என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுதான் வந்து தியாக சார் என்ன சொன்னார், நம்ம வந்து கோரிக்கையாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம், மேடம் சொல்லியிருந்தா பாருங்கள், ரெண்டு கை வச்சு 10 கோரிக்கைகள் கொடுத்தோம். தனித்தனி கோரிக்கைகளாக கொடுத்தோம், அதை இங்கே சொல்லக்கூடாது, பப்ளிக்காக சொல்லக்கூடாது. அந்த 10 கோரிக்கைகளும் வந்து டீட்டெயில்டாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு கவர்மெண்ட், உடனே எங்களை கூப்பிட்டு மீட்டிங் வச்சாங்க. ஒரு ஒரு கோரிக்கை பற்றி தனித்தனியாக டிஸ்கஷன் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து அடிக்கடி மீட்டிங்க்கு போயிட்டே இருந்தோம். கவர்மெண்ட் கூப்பிட்ட மீட்டிங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் நடந்தது. தரமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் மீட்டிங் வச்சாங்க, செக்ரட்டரியில் மீட்டிங் வச்சாங்க, இன்ஃபேக்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கூப்பிட்டு மீட்டிங் வச்சாங்க. நாங்கள் கேட்ட கோரிக்கைகள்லாம், ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இங்கே ஊடகங்கள், ஏன்னா அவங்க தான் சொல்லணும் அதை. அந்த ஒரு ஒரு கோரிக்கைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டெல்லாம் கூப்பிட்டாங்க. அந்த கூப்பிட்டு நானும் எல்லாரும் போய் தியாக சார் போயிருந்தோம். இன்ஃபேக்ட் முதல் நாள் கூட தியாக சார் நடந்தேன், அவங்க செக்ரட்டரியில் தான் இருந்தோம். ஸோ ஒரு கோரிக்கைக்கு வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஓ அடுத்த சப்மிட் வருது, அதுக்குள்ளே ஏதாவது நம்ம ஏதாவது ஸ்டெப் ஃபைனலைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்குது அவங்களுக்கும். ஏன்னா முடிச்சாகணும், இதை வந்து இவங்க இவ்வளோ இந்த டீம் உடைச்சிட்டு இருக்கு. இது எதுவுமே தனிப்பட்ட முறையில் தியாக சாரோ இல்லை சுகாசினி மேமோ இல்லை எனக்கோ நாங்கள் எதிர்பார்த்து எதுவும் இங்கே பண்ணல. எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரிக்காக நம்ம கேட்குறோம். மேடம் சொன்னாங்க பார்த்தீங்களா, எப்போ ஒரு சென்னை என்பது ஒரு ஹப்பாக இருந்ததோ, சவுத் இந்தியாக்கே ஒரு ஹப்பாக சென்னை எப்படி இருந்ததோ, அந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் ஒரு ஹப்பாக சென்னை இருக்கணும். அதுக்கு தேவைப்படுற கட்டமைப்புகள் என்ன, அதுக்கு தேவைப்படுற வளர்ச்சி விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு தான் நாங்கள் வந்து திருப்பி திருப்பி கோரிக்கை வச்சிட்ருக்கோம். கொலாபரேஷன் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். எல்லாமே ஒரு கோரிக்கை கூட கவர்மெண்ட் ரிஜெக்டே பண்ணல. அதுதான் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இங்கே இருக்கிற சிஐ எங்கள் கமிட்டிக்கு என்ன பெருமைன்னா, சிஐக்கு என்ன பெருமைன்னா, சிஐ கொடுத்த எல்லா கோரிக்கையும் வந்து கவர்மெண்ட் ரிஜெக்டே பண்ணல. எல்லா கோரிக்கையும் கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க. தனிப்பட்ட முறையில் யாருக்கும் இது இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்காக கேட்குறீங்க, நாங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அதில் ஏன்னா அரசாங்கம் என்பது கொஞ்சம் அதுக்கு டைம் எடுக்கும். சில விஷயங்கள் உடனே பண்ண முடியும், சில விஷயங்கள் டைம் எடுத்து பண்ண முடியும். ஆனால் அவங்க கூப்பிட்டு பேசி இவ்வளோ தொலை முன்னேற்றம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெகுவிரியில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது சிஐக்கு தான் அது மிகப்பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன். சிஐக்கு இந்த டிவிக்கு தான் வெற்றின்னு சொல்லுவேன். கார்த்திக் எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க, அதுக்காக தான் மேடத்துக்கு கான்ட்ரவர்சி பண்ண போறீங்க தான். நான் வந்து சென்னை சென்னை சென்னைன்னு சென்னையை தான் அப்பாக்கணும், சென்னை தான் அப்பாக்கணும்னு சொல்லி மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கம்பெனி பேர் மெட்ராஸ் ஆகிஸ்பா, அதெல்லாம் சொல்லிட்டாங்கப்பா. அமலா இல்ல இல்ல கலைங்கிறதுக்காக சொன்னேன், வேறோட இல்ல கலை சம்பந்தப்பட்ட. இப்போ டீடைல் சார் இப்ப சொல்லிட்டாரு, எந்த டீட்டெயிலும் நம்ம ஷேர் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் நியாயமான கேள்வி, பதில் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரும். நாங்கள் எங்களோட கோரிக்கையாக சொல்லியிருக்கோம். கார்த்திக் சார் நாங்கள் கொடுத்துருக்க கோரிக்கை எல்லாமே இதெல்லாம் எல்லாமே இருக்கும். அதில் தியாக சார் சொன்ன மாதிரி நாங்கள் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. எல்லாமே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. பெங்களூரில் அனௌன்ஸ் பண்ண வரப்போது அப்பயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு கவர்மெண்ட் அட்வான்ஸாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லி. இல்ல அது எல்லாமே அது சொல்லிட்டா நீங்க எல்லாம் எங்களை எக்ஸ்போஸ் பண்ண சொல்றீங்க சார். மன்னிக்கணும், ஏன்னா அது வந்து அவங்க பரிசீலனை ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அறிவிப்பு வந்து நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். டெஃபினட்டாக மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது தான் நடக்கும். அதனால் வந்து சென்னையில் நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்குது. அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக இன்னொரு மீட்டிங் நடக்கும், அப்போ நாங்கள் விவரமாக எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறோம். அது போக வந்து 19th மார்னிங் இனாகரல் ஃபங்க்ஷன் நீங்கள் கவர் பண்ணலாம். அதே மாதிரி 20th ஈவினிங் வந்து வேலிடிட்டரி ஃபங்க்ஷன் நீங்கள் கவர் பண்ணலாம். டெலிகேட்ஸாக வந்து பார்க்குங்கிற போது நாங்கள் கவரேஜ் ரைட்ஸ் இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை வந்து அவங்க வந்து மற்ற ஈவெண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து டெலிகேட்டாக வரணுன்னா நீங்கள் வந்து இவரை அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம் டிக்கெட்ஸ். ஓகே.
இல்லை சார், அது என்ன ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார், அது நாங்கள் அது இல்லை, நாங்கள் வந்து அதை பற்றி நாங்கள் இது பண்ணலாம். தேர் ஆர் அதர் திங்ஸ். நான் வந்து டெஃபினட்டாக ஏதாவது நல்ல அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் ஒரு மீட்டிங் உங்க கூட இருந்து எல்லாத்தையுமே விவரமாக சொல்கிறேன் நாங்கள். சார் 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 அண்ணா, பொன்னியின் செல்வன் வேண்டாம். இந்த ஸ்டியரிங் கமிட்டிலேயே இப்போ வந்து பீனா பால் அங்கே இருக்காங்க கேரளாவிலேருந்து, இப்போ என்ன மாதிரியே விஜயகுமார் அவரும் கேரளா, முகேஷ் அவரும் கேரளா தான், அதுக்கப்புறமா ரமேஷ் அரவிந்த் அவர் வந்து கர்நாடகாவை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஸ்வப்னா தத்தா ஆந்திராவில் இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாமே இந்த கமிட்டி, இப்போ நாங்கள் வந்து 4-5 பேர் இருக்கோம் பார்த்தீங்களா, 30 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்க எல்லாருமே 4 ஸ்டேட்டையும் சேர்ந்தவங்க தான். இன்னொருத்தர் கேட்டார், போன சமிட்டுக்கும் இந்த சமிட்டுக்கும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய பேர் வந்து இந்த சமிட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு டெலிகேட்ஸாக, அதாவது ஆடியன்ஸில் உட்காந்து கலந்துக்கணும்ன்ட்டு எங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, போன சமிட்டில் அந்த ஒரு மணி நேரம் மட்டும் பேசிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னவங்க, இந்த தடவை நான் வந்து 2 நாளும் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீராம் ராகவன் அவர் வந்து 2 நாளும், ஒரு நிமிஷம் நான் பேச விட மாட்டிங்களா பார்த்தீங்களா, அவரை கேள்வி கேட்குறேன் கேள்வி. 2 நாளும் அவர் ஸ்ரீராம் ராகவன் அந்தாதவனோட டிரெக்டர், அவர் நான் கேட்டேன் நீங்கள் வந்து 20th வந்தால் போதும்னு, இல்லைல்ல நான் 19th வரேன், 2 நாள் நாங்கள் ஃபுல்லாக நான் அங்கே இருக்கணும். அதே மாதிரி ஐஸ்வர்யா லட்சுமியும் 2 நாளும் நான் ஃபுல்லாக இருந்து எல்லா செஷனையும் பார்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ்க்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த அந்த ஸ்பீச்சை கேட்குறவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சொல்லுங்க. அது இது வந்து ஒரு நிமிஷம் இது அண்ணா, இது சிஏ 2 நாள் கருத்தரங்கம் சினிமாவின் வளர்ச்சி பற்றி நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்வி, அது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்டேன், இது டிபேட் ஆகும். இல்லை இல்லை அவர் ஸ்டீரிங் இல்லை சார், அது அந்த படத்தோட பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கணும், அவர் ஸ்டீரிங் கமிட்டி மெம்பர் இதில் வேண்டாம், ஏன்னா இது ஒரு சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு வந்து இது உழைச்சிட்டு இருக்கும் போது நம்ம இது பண்ண வேண்டாம். ரிக்வெஸ்ட் எல்லாருக்குமே சொல்றேன், இப்போ வந்து இந்த சம்மிட் வைக்கிறீங்க இட் இஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சுவாசினி மேடம் சொல்லும்போதே என்ன சொன்னாங்கன்னா, பழைய சினிமா வந்து தமிழ்நாடு தமிழ் சினிமா வந்து இங்கே தான் எல்லாமே வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பட் ரீசெண்டாக வர படங்களை பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸை தான் ரொம்ப கான்சென்ட்ரேட். இது வந்து இட் இஸ் அ நெசசிட்டி சார், இட் இஸ் அ நெசசிட்டி, தே ஹேவ் டு டிஸ்கஸ் அபவுட் இட். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற படங்களை பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் இருக்கிறத காட்டலாம், இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிடிச்சான்ட்டு, ஆனால் யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து இட் இஸ் ஜஸ்ட் எஜுகேட்டிங் யங்ஸ்டர்ஸ், அதுதான் போது. அதை பத்தி நீங்க உங்க டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு நீங்க எடுத்து சொல்லி இட் ஷட் பீ அவாய்டட். வெரி வெரி குட் பாயிண்ட், வீல் கன்சிடர். ஏனா வெரி குட் பாயிண்ட், வீல் கன்சிடர். இல்ல கண்டிப்பா செய்யலாம் சார், நல்ல யோசனை, நல்ல யோசனை, உடனே யோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இது விவாதிக்கப்படும். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.